என்ன சொன்னாலும் நடக்குது. அது எதுக்கு குளிக்க குளத்துக்கு போகுது? போகுது பாருங்களேன், போகுது. போகும்போது யாராவது மறைஞ்சிருந்து பாத்துருவாங்களோ, என்னதுன்னு திருத்தரப்பூண்டியில் இருக்கிற குளமா அது, எட்டி பாக்குறது. சரி, அப்படி என்னாலும் டக்குன்னு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு மதில் சுவரை போட்டு போய் குளி. அது இல்ல, அதுக்கு பாருங்க காவலுக்கு உடம்புல இருக்க அழுத்த புற உருட்டே ஒரு உருவம் செஞ்சு உயிரை கொடுத்து, மகனே அம்மாவை குளிச்சுட்டு வரேன் பாத்துக்க போங்க. போய் குளிக்க போகும்போது சிவபெருமான் ஓடியாரன் பொண்டாட்டிய பாக்கணும், அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை அங்கே பாரு அவசரம் பாயிரா. இந்த பைய காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஏய் விடாப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையன், எனக்கு தெரியாம நீ என்ன இடையில கேக்குறேன் சந்தை. உடனே விட மாட்டேங்கிற டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி உரை வெட்ட வச்சுக்கிறேன். குலகார பைய காம கொடுறேன் கோபத்துல வெட்டிக்கிறாங்க. பச்சளம் குழந்தைய கொண்டுறாங்க. ஐயோ அலறி ஓடியாராவ பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டுட்டிய, என்னமா நீனு சொல்ற, வியாறு இடையிலன்னு. இந்த மாதிரி கதைங்க நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். எல்லா காலத்திலயும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருப்பேன், கட்டிடிச்சுட்டு நாறேன். அவனை கூப்பிடறாங்க, என் வந்து என்னப்பா பண்ணலாம்னு. கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தனா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை, அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கிருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஊட்டிடுங்க. ரெண்டு உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய் என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா? காடு கடையில வேலை செஞ்சுட்டு திரும்புற எங்க அக்கா பெரியம்மா, என் அக்கா தங்கச்சி மாறு, எங்க மதினி மாறு, சோப்பு கட்டி போட்டு குளிக்க காசுல நாள், செங்கல் ஓட்டாஞ்சல் எடுத்து அழுக்கு தீர நல்லா சுரண்டி குடிச்சு விட்டு வருதுங்க. ஒரு பிள்ளையாரு சராசரி ஒரு குழந்தை 3 கிலோ எடை இருக்கும்னா, பிள்ளையாரு எப்படியும் 6-7 கிலோ இடையில இருப்பாரு. ஒரு 6-7 கிலோ உருவஞ்சிற அளவுக்கு உடம்புல அழுக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாண்ட சிரிக்கிய இந்த நாட்டுல லோக மாதா அந்த அகிலாண்டேஸ்வரி தாயே பரமேஸ்வரின் கும்பிட்டணையிற அந்த பாமர மக்களை நான் எங்க போய் தொலைக்கிறேன்? என்னைக்காவது நம்ம சிந்திச்சது உண்டா? இந்த கேவலங்களை துடைச்சது உண்டா? எது குறித்து நம்ம கவலை? இந்த கிருஷ்ண பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சு இந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துலயே உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா, கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனை எல்லாம் ஈவ்டிசிங்ல உள்ளதுக்கு போட்டு சிறப்பு கட்டி அடிக்கணும். நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே ஈவ்டிசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற